நம்ம பார்க்க போறது தத்தாத்ரேயர். நம்ம எல்லாருக்கும் ஹிந்து மித்தாலஜி பிரகாரம் தத்தாத்ரேயர்ன்றது யாரு தெரியும், நல்லாவே தெரியும். அவருக்கு வந்து மூணு முகம் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம பார்க்க போற தத்தாத்ரேயர் நம்பர் எப்படி இருக்கு? தத்தாத்ரேய நம்பர்ஸ் என்னன்னா, ஏதாவது ஒரு நேச்சுரல் நம்பர் எடுத்து, நேச்சுரல் நம்பர்னா என்ன, ஒன்ல இருந்து ஆரம்பிக்கிற எல்லா நம்பருமே நேச்சுரல் நம்பர். அந்த நம்பரோட ஸ்கொயர் கண்டுபிடி, அந்த நம்பரோட ஸ்கொயர் கண்டுபிடி. இப்போ ஒரு நம்பர் செவன் ஸ்கொயர்னு எடுக்கிறேன்னா, செவன் இன்டூ செவன் இஸ் ஈக்வல் டு ஃபார்ட்டி நைன். இப்போ இந்த ஃபார்ட்டி நைனில் நமக்கு வந்து ஸ்கொயர் நம்பர் இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஃபோரில் ஃபோர் எதனோட ஸ்கொயர், ஃபோர் இஸ் ஈக்குவல் டு டூ ஸ்கொயர். நைன் எதனோட ஸ்கொயர், நைன் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஸ்கொயர். இப்போது இந்த மாதிரி ஸ்கொயராக எழுத முடிஞ்சால் இந்த செவன்கிறது தத்தாத்ரேயா நம்பர். இப்போ எயிட் நமக்கு தத்தாத்ரேய நம்பரானா, இல்லை எயிட் இஸ் நாட் அ தத்தாத்ரேய நம்பர். ஏன் அப்படின்னா, எயிட் இன்டூ எயிட் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபோர். சிக்ஸ் இஸ் நாட் அ ஸ்கொயர் ஈவன் தோ ஃபோர் இட் இஸ் எ ஸ்கொயர். அதனால் எயிட்டுங்கிறது வந்து தத்தாத்ரேய நம்பர் இல்லை. இப்போ தர்டீன் ஸ்கொயர் எடுத்தால், தர்டீன் இன்டூ தர்டீன் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி நைன் இருந்தது. இல்லை இந்த நைன்கிறது த்ரீ ஸ்கொயர், சிக்ஸ்டீன் என்னதே ஃபோர் ஸ்கொயர். அப்போ இந்த தர்டீன்கிறது தத்தாத்ரேய நம்பர். நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் ஸ்கொயர்னு ஒரு நம்பர் எடுங்க, தேர்ட்டி ஃபைவ் ஸ்கொயர். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் தான், ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ்னு போட்டுக்கணும், த்ரீனோட அடுத்த நம்பரை போட்டுக்கோங்கன்னு சொல்லுங்க. இது எப்படி வரும், இதை எப்படி பிரிக்கலாம்னா, டுவெல்வை பிரிக்கலாமா டுவெண்ட்டி ஃபைவை பிரிக்கலாமா, டுவெல் கிடையாது ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ். ஆனால் இப்படி பிரித்தா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு பிரித்தா இது வந்து ஃபிஃப்டீன் ஸ்கொயர், ஒன் வந்து ஒன் ஸ்கொயர். இந்த மாதிரி அந்த டிஜிட்டை ஸ்கொயரோட எழுத முடியும்னா இந்த நம்பர்ஸ்லாம் தத்தாத்ரேய நம்பர். இப்போது நான் பெரிய நம்பரை எடுத்துக்கிறேன், ஃபோர் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ஸ்கொயர். இதுக்கு போட்டு காட்டுற பாருங்க, ஃபோர் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் த்ரீ டூ ஃபோர் ஜீரோ டூ ஜீரோ. தத்தாத்ரேய நம்பரா இல்லையா அப்படின்னு பார்த்தா ஈஸியாக தெரியும், சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் பத்து சிக்ஸ் சிக்ஸ்டீன் இது ஸ்கொயர் நம்பர், ஸ்கொயர் நம்பர் பத்து சிக்ஸ் ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர். இதில் பார்த்தா ஒன்று தான் வரணும், ரெண்டு தான் வரணும் அப்படி கிடையாது, மோர் தென் த்ரீ இருந்தால் கூட இந்த நம்பர் ஸ்கொயர் நம்பரில் எழுத முடிஞ்சா இது வந்து தத்தாத்ரேய நம்பர். நீங்கள் கூட இந்த மாதிரி இன்னும் வேறு ஏதாவது தத்தாத்ரேய நம்பரை உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா, கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட்டில் அனுப்பலாம். சரி, இதுக்கு என்ன ரூல்ங்கிறத நான் சொல்கிறேன், ரூல் சொன்னால் நீங்கள் கூட கண்டுபிடிக்கலாம். இப்போ என்னங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர், இஃப் என் இஸ் எ ஸ்கொயர் நம்பர்னு எடுக்கலாம். அப்போ என் இஸ் ஈக்குவல் டு 10 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதுறோம். தென் என் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வந்தால் அந்த நம்பர் தத்தாத்ரேய நம்பர். உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் எழுதும், எப்படி பிரிக்கலாம், ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ப்ளஸ் நைன் பிரிக்கலாம். இந்த ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டியை டென் ஃபார்மில் எழுதினா, டென் இன்டூ சிக்ஸ்டி ப்ளஸ் நைன். இப்போது டென் இன்டூ ஏ ஸ்கொயர், ஏ என்ன ஃபோர் இன்டூ இது ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் பி என்னது த்ரீ ஸ்கொயர். ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பி இஸ் ஈக்குவல் டு த்ரீ. ஓகேவா, இப்போ இங்கே வா, n is equal to a என ஃபோர் ஸ்கொயர் b என த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ்
बी स्क्वायर का होगा, इधर 16 इनटू 9 प्लस 16 प्लस, सो इधर 144 प्लस 25 दैट इज इक्वल टू 160, ये दा नंबर अर्थो 160.